கோயிலாம் முத்தாரம் இருந்தது. யாரு பெருமை ஃபர்ஸ்ட் இந்த முத்தாரம்மன் சாமியை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிச்சது? அதாவது இந்த தங்க வேலை செய்வாள் ஆசாரி, அவங்க தான் இந்த தெருவில் அதிகமாக இருந்திருக்காங்க. முன்னாடி பழைய முத்தாரம்மன் சாமி கோயில் இருக்குல்ல, அது வந்து வீர சுப்பிரமணிய கவிராயர் அப்படின்றவருக்கு சொந்தமான இடமா. அந்த சுப்பிரமணிய கவிராயர்ன்றவர் வந்து நல்லா பாட்டு பாடுவாராம் இனிமையா. அவர் அந்த பட்ட மரத்தை கூட துளிர் விட வச்சிருவாராம். அதனால பிரிட்டிஷ் அதிகாரி ஒருத்தர் அவருக்கு கவிராயர்ன்ற பட்டத்தை கொடுத்து அவரை அந்த அடமொழியோட கூப்பிடுவாங்களா எல்லாரும். அதனால அவங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே வந்து லாஸ்ட்ல கவிராயர் கவிராயர்னு பேர் முடியும். ஐயாத்துறை கவிராயர், முத்தையன் கவிராயர், பால்சந்திரன் கவிராயர்ன்றதெல்லாம் அவங்க தம்பி. சரி பெரியம்மா, அந்த சாமி எப்படி வந்துச்சு அதை சொல்லுங்க. அதான் அந்த வீர சுப்பிரமணிய கவிராயரோட அம்மா வந்து விறகு வெட்டும் போது அவங்க அருவா வந்து ஒரு கல்லுல பட்டு அந்த கல்லுல இருந்து ரத்தமா வந்துச்சான். அந்த கல்லுல இருந்து ரத்தம் வந்ததை எல்லாரும் பயந்து இதுல ஏதோ ஒரு சக்தி இருக்கு இந்த கல்லுக்கு அப்படின்னு நினைச்சு அதுலயே ஒரு ஓலை குடிசை மாதிரி அமைச்சு அதை எல்லாரும் சாமி கும்பிட்டு இருக்காங்க, முத்துலட்சுமி அம்மா அப்படின்னு பேர் வச்சு. அப்புறம் எப்படி பெரியம்மா முத்தாரம்மன் பேர் வந்துச்சு? அப்புறம் ஒரு டைம் ஊருக்குள்ள இந்த முத்து முத்தா வரும்ல அம்மை, அந்த அம்மை நோய் வந்ததுனால அதை வந்து இந்த சாமி கிட்ட வந்து எல்லாரும் வேண்டி கேட்டுக்கிட்டப்போ அந்த முத்தெல்லாம் உதிர்ந்து உடனே குணமாயிருச்சான். அதுல இருந்து முத்தை ஆற்று அம்மன் முத்தாரம்மன் அப்படின்னு பேர் வச்சாங்களாம். அப்பனா இப்பயும் அந்த கவிராயர் குடும்பம் தான் அந்த கோயிலை எடுத்து நடத்துறாங்களா பெரியமா? இல்ல, அந்த கவிராயர் குடும்பத்துல மூணு பேருமே ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாங்க. அவங்க பசங்க தான் அந்த கோயில நடத்திட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் கை மாறி இப்ப கவர்மெண்ட் கையில இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஜீவ சமாதி எங்க இருக்கு பெரியமா? அந்த ஜீவ சமாதிய புதுப்பிச்சு கட்டுறதுக்கு தான் அரசாங்கத்திட்ட இவங்க பர்மிஷன் கேக்குறாங்க போல இருக்கு. கோயில் மாதிரி வச்சு கட்டி வழிபடுறதுக்கு அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்களாம். அதுக்கு கோர்ட்ல கேஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேப்பர்ல எல்லாம் கூட பார்த்தேன். பாதி பேர் அந்த இடம் ஜீவ சமாதி இடம் இல்ல, துணி துவைக்கிற கல்லு அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்களாம். அந்தால அரசாங்கம் வந்து அந்த இடத்த வேணா தோண்டி பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் தோண்டி பார்த்தாங்களாம். அதுக்குள்ள மூணு சமாதியிலயுமே அவங்க எலும்பு இருந்துச்சான் சீவ சமாதி நிலையிலேயே. அந்த ஜீவ சமாதியை தோண்டும் போது கூட அவ்வளவு ஜவ்வாதும் சந்தனமுமா மனத்துச்சான். அவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் தோண்டினப்புறம் கூட அந்த இடத்துல